செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கலோஸ்கோப் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். ஆக்சலோஸ்கோப் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ தரேன்னு சொல்லியிருந்தேன் நான். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி நான் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். இப்போது கான்செப்ட் என்னென்னா, நார்மலாக செக் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்செட் மட்டும் இருந்தால் போதும். இதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு செக் பண்ணுற கான்செப்ட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். அது எந்த டைப் இருந்தாலும் சரி, ரெட் காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, கம்மியான ஹெட்செட்டாக இருந்தாலும் சரி, இதில் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வந்து சர்க்கியூட் வரைஞ்சி ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அப்புறம் பேட்டிங்லாம் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். சிம்பிள் கான்செப்ட் தான் சார். இதில் நீங்கள் டெஸ்டிங் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அவுட்புட் எடுத்துக்கோங்க, ரெட் பிளாக்ன்ற விஷயத்தை எடுத்து செக் பண்ணுறதுக்கு டிஸ்கே பாஸ் வரைக்கும் வரக்கூடிய எல்லா ஸ்பேரையும் செக் பண்ணலாம். அதேமாரி ட்ராக் லைன் ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். அந்த சிக்னலை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அந்த ஆஸ்கலோஸ்கோப் ஃப்ரீக்வன்சிக்குரிய அந்த ஆப் அப்ளிகேஷனை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் ஜஸ்ட் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டாக இருக்கும். மல்டிமீட்டர் கான்செப்ட் மாதிரி தான் இது வரும். மல்டிமீட்டர் எப்படி செக் பண்ணுற கான்செப்ட் யூஸ் பண்ணுமோ அதேமாரி இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கும், ஸ்பேர் செக் பண்ணுறதுக்கும், சிக்னலை செக் பண்ணுறதுக்கும், மெயினாக கெப்பாசிட்டி செக் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். சிக்னலை கொடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம சர்க்கியூட் வச்சு முதல் டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ண விஷயத்தை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணுவோம். சரி, என்ன கான்செப்ட்னா, ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைன் வரக்கூடிய ஸ்பீக்கர் லைன் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீக்கர் லைன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மைக்கை மட்டும் வச்சுக்கோங்க. அதில் ஆல்ரெடி மைக் ஜாயிண்டாக இருக்கும். அதில் வந்து மைக்கோட மைனஸ் லைன் ஜாயின் பண்ணி அதில் மைக்கில் மைனஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த லைன் அப்படியே ஆல்ரெடி ஜாயின் பண்ணி இருக்கட்டும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் லைனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த பாயிண்ட்டை ஆல்ரெடி இதுலேருந்து வரும் லைன் ப்ளஸ்ஸு, லைனை நேராக கட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்டிங் பாயிண்ட் சொன்னால் பார்த்தீங்கன்னா அவுட்புட் லைன் டெஸ்டிங் பாயிண்ட்டு அவுட் புட் லைன் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் டெஸ்டிங் பாயிண்ட், ரெட் கலர் சொன்னால் பார்த்தீங்களா, அது இதெல்லாம் நம்ம ப்ளஸ் லைன் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த லைன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைன் வந்து இந்த அவுட்புட் லைன் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது டெஸ்டிங் பாயிண்ட்டு. ரெட் கலர் ப்ளஸ் லைன், அந்த ப்ளஸ் லைன் கனெக்ஷனாக இதில் வச்சுக்கோங்க. அதை மைக்கோட ப்ளஸ் லைன் எடுத்து நேராக அவுட்புட் எடுத்து வச்சுக்கோங்க டெஸ்டிங் பாயிண்டில். அடுத்து வந்து மைனஸ் பிளாக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த பிளாக் லைன் அவுட்புட் லைன், அதில் ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இந்த பிளாக் லைன் ஒன்று அவுட்புட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஹெட்செட்டில் வரக்கூடிய லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் லைனாக த்ரூவாக கொடுத்தாச்சு, மைக்கில் மைனஸாக த்ரூவாக கொடுத்தாச்சு. ஹெட்ஃபோன்லேருந்து வரக்கூடிய லைன் மைனஸ் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் லைனை மட்டும் எடுத்து அந்த டெஸ்டிங் பாயிண்ட் வரக்கூடிய பிளாக் பின், அதாவது டெஸ்டிங் பிளாக் ரோ பின்னு பார்த்தீங்களா, அவுட்புட் லைன் எடுக்கணும் பார்த்தீங்களா, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ரோப் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் கனெக்ஷன் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். இதை ரெட் கலர் லைன் மைக்கில் ப்ளஸ் எடுத்துக்கணும், இந்த ப்ளஸ் லைன் கனெக்ட் ஆகிறதுக்கூடிய மைனஸில் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் கான்செப்ட். இதுக்கு ஜஸ்ட் ஒரு மைக் இருந்தால் போதும், ஹெட்ஃபோன் இருந்தால் மட்டும் போய் தான் சர்க்கியூட், அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் வச்சு பண்ணும்போது ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் ரிசல்ட் எடுத்துகிட்டு சொல்கிறேன். அது ஒவ்வொரு போர்டுக்கும் நீங்கள் வந்து சர்க்கியூட்டில் என்ன மாதிரி வேல்யூ வருது, என்னென்ன சிக்னல் போகுது அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் செக்ஷன் வரைக்கும் நீங்கள் இதை ட்ரேஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ ஃபாலோ பண்ணுவோம். மீட்டர் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு ஹெட்ஃபோன் இருந்தால் மட்டும் போதும், அந்த அப்ளிகேஷன் இருந்தால் போதும். இப்போ நான் அதை ஜஸ்ட் அதை காமிக்கிறேன், எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் ஹெட்ஃபோனு, ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வருது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக் வரக்கூடிய லைனை வந்து நான் எடுத்து என்ன செய்கிறேன், இதில் மைக்கை கனெக்ட் பண்ணிக்கேன். மைக்கோட லைன் பாருங்கள், இதில் வந்து நான் டைரெக்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா மைக்கில் வரக்கூடிய மைனஸ் லைனை த்ரூவாக நான் கொடுத்துறேன். இதில் பாருங்கள் மைனஸ் லைனாக டேரெக்டாக அந்த ஹெட்செட் வருது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் லைனாக த்ரூவாக கொடுத்துட்டேன். இப்போ அந்த ப்ளஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் கான்செப்ட் எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், நேராக வந்து இந்த டெஸ்டிங் பாயிண்ட் கனெக்ட் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் லைனில் ரெட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு, இந்த ப்ளஸ் லைனே இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதேமாதிரி ஹெட்செட்டில் இன்னொரு லைன், அதாவது இதில் வரக்கூடிய லைன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸை த்ரூவாக கொடுத்தாச்சு, இன்னொரு லைன் ப்ளஸ் லைன் வரும் பார்த்தீங்களா, அந்த ட்ராக்கை வந்து நம்ம இந்த லைன் வந்து எடுத்துட்டு ஒயிட் கலர் ஒயிட் கலர் லைன் வருது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக் வந்து பிளாக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் கான்செப்ட். அப்போ ப்ளஸ் மைனஸ் லைன் அவுட் புட் எடுத்துருவோம். அப்போ இங்கேருந்து வரக்கூடிய சிக்னலை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பாயிண்ட்டை மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இதை ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் கான்செப்ட் தான், ஹெட்செட் மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்பேர்ஸு லைன் கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். அதேமாதிரி சிக்னலை செக் பண்ண முடியும், மெயினாக வந்து கெப்பாசிட்டிலாம் செக் பண்ண முடியும். டவுட்டாக இருந்தால் கூட கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணிட்டு வெளியில் வச்சு செக் பண்ணும்போது கூட கன்ஃபார்ம் பண்ணலாம், டிஸ்க் கெப்பாசிட்டி நல்லா இருக்கா இல்லையா, அது சிக்னலை கடத்துதான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.